శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిదకే సరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాశతి అసద్ గురు పరంపరాయ నమః. ఇది అపశూద్రాధికరణం. ఇక 14వ శ్లోకத்துல ஒரு விஷயம் சொன்னோம். ஆரம்பத்துல ஆக்ஷிப்தி, அதாவது பூர்வமீமாம்சைக்கும் உத்தரமீமாம்சைக்கும் ஐக்கிய சாஸ்திரம் ஒரே சாஸ்திரம் சொல்றோம். அப்போ அங்க சொன்னதையே திருப்பி இங்க சொல்லலாமா? எதுக்கு அதை சொல்லணும்? அங்க சொன்னதையே இங்க சொல்ல வேண்டாமே. ஏன்னா அபசூத்ராதிகரணம்ன்றது பூர்வமீமாம்சைன்னு இருக்கு, தேமினி பண்றக்க. இது உத்தரமீமாம்சா, சாரீரக மீமாம்சா, வேதாந்தம். இதுலயும் அபசூத்ராதிகரணம் இருக்கு. இப்போ ரெண்டு காண்டத்தையும் அபசூத்ராதிகரணம் எதுக்கு இருக்கு? அதுல சொன்னதை வச்சுண்டு அப்படியே இங்கேயும் வச்சுருலாமே. திரும்ப அதாவது சூத்ராளுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா அப்படின்னு விசாரம் பண்ணிட்டு இருக்குன்னு பூர்வபக்ஷி ஆக்ஷேபிக்கணும், சித்தாந்தி இல்லை அப்படின்னு சொல்ல போறோம். ரெண்டு இடத்துலயும் அதே தான் சித்தாந்தம். அப்படியானாக்கா அந்த பூர்வ மீமாம்சையில சொல்லப்பட்ட அதிகரணத்தினாலேயே இந்த காண்டத்திலையும் வேதாந்தத்திலையும் அபசூத்ராதிகரணம் பூர்வ காண்டத்தை சொன்னதே இங்கேயும் அப்படின்னு சொல்லாமலே இருக்கலாமே. எதுக்கோசரம் அதை ரொம்ப காரியமா இங்க திருப்பி விசாரம் பண்ணணும்? அது வேண்டியதே இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சுவாமி என்ன சாய்க்கிறார், அதுக்கு வாஸ்தவம் தான். பூர்வமீமாம்சையில அபசூத்ராதிகரணத்துல சூத்ராளுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனால் அங்க ஏன் அப்படி ஸ்தாபிச்சார் அப்படின்னு சொன்னாக்கா, நேத்தியோ சொன்ன பாருங்கோ, ஒரு புருஷன் பிறக்கிறான், குழந்தை பிறந்ததுன்னாக்கா அது வளர்றது, கர்ப்பாஷ்டமம் 7 வயசு முடிஞ்சிருத்தோம்னாக்கா அப்போ அஷ்டவருஷம் பிராமணம் உபநயித, அதனால உபநயனம் பண்ணணும். உபநயனம் பண்றதுன்றது பண்ணிட்டு அதன் பிறகு குரு கிட்ட விட்டுடணும். அந்த குருகுலத்துல அவன் தங்கி வேதாத்தியனம் பண்றான், எல்லாம் கிராமமா சொல்லிட்டு வந்திருக்கோம். அதன் பிறகு தார பரிகிரகம், கிரகிணி கல்யாணம் பண்ணிக்கிறான். அதன் பிறகு அக்னியாதானம், ஆதானம் பண்ணிட்டு இவன் யாகாதிகள் எல்லாம் பண்ணவராகும். இப்ப இது ரெண்டாச்சு, ஒரு உபநயனம்னு ஒண்ணு இருக்கு, அடுத்தது வித்யா அபியாசம், மூணாவது கல்யாணம் பண்ணிட்டு ஆதானம் பண்ணிக்கிறது. இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது மொத்தம் எல்லாருக்கும் சமமா இருந்தாலும், ஆனால் இந்த விவாக அனந்தரம் ஒரு ஆதானம் பண்ணிக்கிறான் பாருங்கோ, அந்த ஆதானன்றது அக்னி சம்பாதனம்னு அர்த்தம். அக்னியை சம்பாதிச்சுக்கணும், அந்த ஆதானம் பண்ணினால்தான் அவனுக்கு யோக்கியதையே வருது தியாகாதிகளை அனுஷ்டிக்கிறதுக்கு. அதனால ஆதானம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கும். ஆக இவன் வந்து அத்தியனம் பண்ணினான், சாஸ்திரம் வச்சுட்டான், அதன் பிறகு ஸ்நாதக விரதம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணிட்டு ஆதானத்தை பண்ணிட்டான், அதனால அக்னியை சம்பாதிச்சுட்டான். அந்த அக்னியானது கிரகிணி இருக்கிற பரியந்தம் தான் அவனுக்கு இருக்கும். கிரகிணி எவ்வளவு நாளோ அவ்வளவு நாள் அந்த அக்னியானது இவனுக்கு உண்டு. கிரகிணி போயிட்டான்னா இதுல ஒரு சுவாரஸ்யம் உண்டு. இப்போ ஒரு இது வந்து நல்ல விசேஷமான விஷயம் என்னன்னா, ஒரு தம்பதி அவ கல்யாணம் ஆகி அவ வந்து ஆதாரம் பண்ணிட்டான்னு நினைச்சுக்கோங்க. பண்ணிட்ட உடனே இது காலாகாலத்துக்கு அந்த அக்னியை காப்பாத்தின்றே வரணும். காப்பாத்தின்றே வந்தாக்கா இதுல யாரு முதல்ல போறாளோ அவளுக்கு அந்த வைதிக அக்னி போயிடும். அதுக்கப்புறம் லௌகீக அக்னினாலதான் இருக்கிறவாளுக்கு பண்ணணும். நம்ம நாவல் பார்க்கும் வாசுதேவன் இருக்காரு, திருவனந்தபுரத்துல இருக்காரு, அப்படி எனக்கு தமையன் மாதிரி அவர், அவருடைய பிதாமகர் எழுந்துள்ள இருந்தார், ஒரு யஜ்வா சுவாமி, சோமயாஜ சுவாமி, அக்னிஹோத்திரம் சுவாமின்னு சொல்லுவார். அவருடைய திருநாமம் தான் அடியனுக்கு வச்சிருக்கா. ஏன்னா அப்படிப்பட்ட பெரிய மகானுடைய திருநாமம் அது. அந்த சுவாமி பால்யத்துல விவாகம் ஆச்சு, விவாகம் ஆனவுன்னு ஆதாரம் பண்ணிட்டார், பண்ணிட்டு கடைசி வரையும் தான் காப்பாத்தின்னு வந்தார். அவளோட சேர்ந்துட்டு சதாபிஷேகம் பண்ணிட்டார். அக்னிஹோத்திரம் சுவாமினே அவர் திருநாமம், அவர் வந்து சதாபிஷேகம், அக்னிஹோத்திரம் பண்ணி அதுக்கப்புறம் சதாபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டார். இதெல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு 4 வருஷம் ஆச்சு, அவ சுமங்கலியா பரமபுஷ்டா, அவர் தேவிகள் பரமபுஷ்டா சுமங்கலியா, அந்த வைதிக அக்னி அவளுக்கு போயிடுத்து, அவளுக்கு போயிடுத்து. அந்த வைதிக அக்னியோட அவர் சந்தோஷமா போய் சேர்ந்தார். அவர் பரமதிச்சு இந்த சுவாமி அழுதேறான். எல்லாரும் ஆம்பியா போயிட்டானாக்கா எதுக்கு அழுவா, இவன் என்னை யாரு பார்த்துப்பா, எனக்கு வந்து இது இல்லையே, ஆளை யாரு போடுவா, எனக்கு யாரும் இல்லையே, நீ தான் நினைத்தான், அப்படி அப்படின்னு அழுவா.
இந்த சுவாமி அப்படி அழலையாம், ஐயோ நீ போயிட்டுவே எனக்கு கர்மா எல்லாம் போயிடுத்தே, இனிமேல் அக்னிஹோத்திரம் பண்ண முடியாது, யாகம் பண்ண முடியாது, எதுவுமே என்னால் பண்ண முடியாதே, நீ போயிட்டே எப்படின்னு அழுது நான் சுவாமியை. அந்த மாதிரி வாழலாம் கர்மடாலாக இருப்பா. இது அந்த ஆதானம் பண்ணிட்டு யாகங்கள்லாம் பண்றதுக்கு உபயோகப்படுறது. இது சூத்ரனுக்கு அது வராது. ஏன் அப்படின்னா அந்த உபநயன சம்ஸ்காரன்றதே அவளுக்கு கிடையாது. உபநயனம் இருந்தாதான் வேதாத்தியனம், வேதாத்தியனம் இருந்தாதான் சாஸ்திராத்தியனம், சாஸ்திரம் இருந்தாதான் அவனால அக்னியை சம்பாதிக்க முடியும், அக்னியை சம்பாதிச்சாதான் அவன் யாகம் பண்ண முடியும். அதனால அவனால இதை பண்ணவே முடியாது. அப்படி பண்ண முடியாததுனால இந்த இதில் வேத வித கர்மாக்கள்ல அந்த இதரனுக்கு சூத்திரனுக்கு அதிகாரமே இருக்காது, அதிகாரமே இருக்காது. அப்படி அதிகாரம் இல்லைன்னாக்கா அவன் வந்து இந்த கர்மாக்கள்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் இவன் என்ன கேட்கிறான், இந்த இங்க போற பட்சி கர்மகாண்டத்தில் அப்படி இருக்கட்டும், ஆனால் பிரம்மகாண்டத்துல என்ன குறை இவன் அதிகாரியா இருக்கிறதுக்கு? இவன் அதிகாரியா இருக்கிறதுக்கு குறை இல்லையே. ஏன்னா இது ஞானகாண்டம் தானே. ஞானகாண்டம்ன்றது எப்படி வந்து ஞானத்தை சம்பாரிச்சுட்டா போறோம், ஞானத்தை சம்பாரிச்சிருந்தாலே அது அத்தனையும் அவனுக்கு வந்துடுறது. பகவத் கல்யாண குணங்களை அனுசந்தானம் பண்றது தானே, அது இவனால பண்ண முடியுமே. சரி, அது எப்படி இவன் அதை வந்து ஞானத்தை சம்பாரிச்சுக்க முடியும் அப்படின்னாக்கா பாரதாதிகளை சிரவணம் பண்ணலாம், சிரவணம் பண்ணலாம், அதாவது கேட்கலாம். கேட்டான்னாக்கா அவனுக்கு ஞானம் வந்துடும். ஞானம் வந்ததுன்னாக்கா அதை வச்சுருந்து அவன் அனுஷ்டானம் பண்ணிட்டு போகலானே. என்ன நீங்களே ஞான காண்டோன்றீங்க அதை? அதுவும் சுவாமி ஜெயசியம் சாய்க்கிற ஸ்ரீமத் ரகசத்ரேசாரத்தில் உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படின்னு சாய்க்கிறார். உபாயம்ன்றது ஒரு ஞான விகாச விசேஷம். அதனால ஞானம் தானே இது. அந்த ஞானமானது பாரதாதிகளை கொண்டு தெரிஞ்சுக்கலாமே. அந்த பாகவதத்துல எத்தனை மூணாவது ஸ்லோகமா எத்தனை ஸ்லோகம் மறந்து போயிடுச்சு, என்ன எத்தனாவது ஸ்லோகம் மறந்து போயிடுச்சு. அதுல ஸ்ரீசூத்ர திஜபந்தூனாம் திரைன ஸ்ருதி கோச்சரா மகாபாரதம் ஆக்கியானம் கிருபையா முனிநாக்கிருதம் அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஸ்திரீகளோ சூத்ராலோ திஜபந்துக்கள் ஆபாசமா பிறந்து பிராமணாளுக்கு இவாளுக்கெல்லாம் திரையின ஸ்ருதி கோச்சரா, திரையின வேதங்கள், இந்த வேதங்கள்லாம் என்ன ஸ்ருதி கோச்சரா, காதால் கூட அவ கேட்கக்கூடாது. ஐயோ அப்படி காதால கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோன்னாக்கா அவளுக்கெல்லாம் கதியே இல்லையா அப்படின்னு கேள்வி வரும். அந்த கதி வரணுன்றதுக்கோசரம் அவ கஷ்டப்படக்கூடாது, அவளும் நல்ல கதியை அடங்கணுமே அப்படிங்கிறதுக்கோசரம் வியாசர் என்ன பண்ணார், மகாபாரதத்தை அனுகிரகித்தார். இதுதான் ஸ்பெஷல் விஷயம். அங்க பாருங்க மகாபாரதத்துல வந்து சகஸ்ரநாமம்லாம் இப்ப ஸ்திரீகள்லாம் சொல்லிட்டு இருக்கா, இது காலக்கிரமம். ஆனால் அங்க என்ன சொல்றதுக்குனாக்கா காதால கேட்கலாம் தான் சொல்றேன். வேதத்தை காதால் கூட காதலை விழக்கூடாது, அதான் கத்துக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படியானாக்கா இந்த பாரதாதிகள்லாம் ஒரு பிராமணனை முன்னாடி உட்காந்து வச்சுண்டு ஒரு ஆச்சாரியர் இருப்பார், அவர் என்ன பண்ணுவார்னாக்கா ஒரு பிராமணனை முன்னாடி உட்காந்து வச்சுண்டு மற்றபடி சூத்ராவளோ அது மாதிரி இவாளோ ஸ்திரீகளோ திஜ பந்துக்களோ இவ அத்தனை பேரையும் ஒன்னா உட்காந்து வச்சுண்டு உபதேசம் பண்ணுவார் ஆச்சாரியர். அங்க கூட ஒரு பிராமணனை முன்னாடி உட்காந்து வச்சுருந்தோம், அவனை முன்னிட்டு இவாளுக்கு எல்லாம் சொல்லணும். இப்படிதான் தர்மசாஸ்திரம் சொல்றது. அதை கேட்டுன்னு இருக்கலாம், அவா கேட்கலாம், அவ திருப்பி சொல்ல வேண்டியதில்லை, பார்க்கக்கூடாது. அந்த புஸ்தகத்தை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன்னு வேண்டாம், அவ சொல்றதை கேட்டால் போரும். இதீதம் கீர்த்தனை எஸ் கேசவசிய மகாத்தனா நாம் நாம் சகத்தம் திவ்யானாம் வேறு எனப்பகத்தேன்னு ஆரம்பிச்சுட்டோ எயிதம் ஸ்ரேணியான் நித்யம் எஸ்ஸாபி பரிகீர்த்தையே நாசுபம் பிராப்னயாத் கிஞ்சித் சோமத்ரேகஜமானவா வேதாந்தகோ பிராமணஸ்ய க்ஷத்ரியோ விஜயி பவேத் வைஷ்யோ தனசமுர்த்தஸ்ய சூத்ர சுகமவாப்னயாத்ன்னு இருக்கு. அங்கே ஏற்கனவே சொல்றப்போனோ எயிதம் ஸ்ரேணியான் நித்யம், எவன் எவன் ஒருவன் கேட்கிறானோ, அதே மாதிரி எஸ்ஸாபி பரிகீர்த்தையே எவன் கீர்த்தனம் பண்ணுகிறானோ இந்த திருநாமங்களை,
அவளுக்கு வந்து நான் அசுபம் பிராப்தி, அவளுக்கு அசுபம்ன்றதே வராது. இப்ப சூத்ராளுக்கு இப்படின்னாக்கா யதாயதம் யோஜியம் அப்படின்னு அங்க வாக்கியம், யாருக்கு எப்படி அன்வயிக்குமோ அவளுடைய அதிகார அனுகுணமா யோசிக்கணும். அதாவது பிராமணனா இருந்தா அவன் அந்த திரைவர்ணிக்காள், பிராமண கஷத்திரிய வைஷ்யாள், இவா மூணு பேரும் கீர்த்தனமே பண்ணலாம். அந்த நாமாக்கள்னா என்ன அர்த்தம், நாம பஜனை சொல்ல, வெறும் கோவிந்தா கோவிந்தான் பாடுறோம், அதை நாங்க நிஷேதிக்கல. இந்த சகஸ்ரநாமத்தை சொல்றேன் இங்க, அது காதால கேட்கலாம் இத்தராள், நேர சொல்லலாம் சிஷ்ட திரைவர்ணிகள். அப்படி இருந்தாக்கா பிராமணனும் வேதாந்தத்தை அடைஞ்சிடுவான். வேதாந்தகா பிராமணசிய க்ஷத்ரியோ விஜயி பவேத், க்ஷத்ரியனாந்த யுத்தத்திலெல்லாம் ஜெயிச்சிடுவான். வைஷ்யோ தனசமர்த்தியார், வைஷ்யனுக்கு நிறைய தனம் வந்துடும், பணம் வந்துடும். இத்தரனும் சூத்திரனும் நல்ல சுகத்தை அனுபவிப்பான், அவன் கேட்கலாம் காதால, இவா மூணு பேரும் கீர்த்தனம் பண்ணலாம் அப்படின்னுட்டு அங்க வந்து வியாக்கியானம் பண்றா. இது வந்து கோவிந்தராஜ்யத்துல சொல்லிருக்கிறது, எத்வா பட்சம் உண்டு இந்த பட்சம் உண்டு அது சொல்லிருக்கிறது. இப்படி கேட்கலாம் தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கோம் இல்லையோ, கேட்கலாம்ன்றதுனால பாரதாதிகளை இவன் கேட்கிறான். கேட்டான்னாக்க அவனுக்கு அதாவது ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்ட பெருமாளுடைய பஜனங்கள் உபாசனம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து இவனுக்கு அதிகாரம் இருக்கட்டுமே. அது மாத்திரம் இல்லாம இப்ப பிராமணனா இருந்தா என்ன பண்ணுவான், உபாசனம் பண்றான்னாக்க உபாசனம் பண்ணுவான், அக்னி சந்தானம் பண்ணலாம், அக்னிஹோத்திரம் பண்ணலாம், தர்சபூர்ண மாசம் இஷ்டி பண்ணலாம். இப்படி ஸ்மார்த்த சஸ்காரங்கள், வைதிக சஸ்காரங்கள், சோக சஸ்காரங்கள் அப்படின்னு 40 சஸ்காரங்கள், இவைகள் எல்லாம் அனுட்டு சென்று எல்லாம் பகவத் பிரீத்தியர்த்தம், சிவன் நாராயண பிரீத்தியர்த்தம் சொல்லி எல்லாம் பண்ணலாம். அப்ப இவன் என்னத்தை பண்ணுவான் அப்படின்னு கேட்டுண்டு, அதுக்கு அவாவாலும் அவாவா அவாவா ஜாதி தர்மத்தை வர்ண தர்மத்தை தானே எல்லாரும் பண்ணுவா. இவோ பிராமணனா இருக்கான், பிராமணனா இருந்தாக்கா அவன் வந்து சன்னியாசி ஆசிரமங்கள், சன்னியாசாசிரமம் இருக்கலாம், அல்லது வானப்பஸ்தனா இருக்கலாம், அல்லது கிரகஸ்தனா இருக்கலாம், அதே மாதிரியாக பிரம்மச்சாரியாவும் இருக்கலாம். இப்ப பிரம்மச்சாரியா இருக்கான், இவன் பிராமணன் தானே அப்படின்னுட்டு அவன் யாகம் பண்ண முடியாது. அதே மாதிரி இவன் பிராமணன்லயே கிரகஸ்தன் இருக்கான் பாருங்க, அவன் பிரம்மச்சாரி தர்மத்தையோ அல்லது சன்னியாசி தர்மத்தையோ அவன் அனுஷ்டிக்க முடியாது. சன்னியாசியோ தன்னுடைய தர்மத்தை தான் அனுஷ்டிக்கணும், வேற தர்மத்தை அனுஷ்டிக்க கூடாது. அது அப்படின்ட்டு ஒரு பிராமணனுக்கே இந்த மாதிரி நாலு சொல்லிட்டோம் இல்லையோ. அதே மாதிரி பிராமண க்ஷத்திரிய வைஷ்ய சூத்ரான்னு சொன்னாக்கா அவாவாளுடைய தர்மத்தை அனுஷ்டிச்சா என்ன தப்பு, அதனால அவாவா தர்மம். என்ன தர்மம்னாக்கா அவன் கிருஷி பண்றான், கிருஷினாக்கா விவசாயம், விவசாயத்தெல்லாம் பண்ணான்னாக்கா அதை பிராமணாளுக்கு சுசுருக பண்ணலாம், அவாளுக்கு சமர்ப்பிக்கலாம், க்ஷத்ரியனை ஆதரிக்கலாம், வைசியனை ஆதரிக்கலாம், புத்தர் கைய கோப்பின்னு இருக்கலாம். நாவல் பார்க்க நம்ம சுவாமி வந்து காலக்ஷேபம் சாதிச்சுட்டு இருக்கார், சாதிச்சுட்டு இருக்கச்சே சில பேர் வந்தா எதிராள் வந்து நடுவில் வந்துட்டா, அவ வந்து ஏதோ சமர்ப்பிச்சா சமாசனமோ பரநியாசமோ என்னமோ கேட்டா, சுவாமி என்ன பண்ணாருனாக்கா இப்ப முடியல இன்னொரு நாள் பண்றேன் அப்படின்னு சாதிச்சுட்டார். அதுக்கப்புறம் அவ கிளம்பி போனோம், அவளுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு சுவாமியை பார்க்கறதுக்கு, ஐயாவா சுவாமியை சேவிச்சவளுக்குலாம் தெரியும் சுவாமி என்ன எப்படி இருப்பார் அப்படின்னு. வஸ்திரேன உபுஷா வாச்சா வித்யா வினய வக்கார பஞ்சகம் எத்திரன், அஞ்சு வக்காரங்கள், வஸ்திரம் வஸ்திர வபுஷா திரிவேணி, வித்யா வினயம், வாச்சா வாட்சி பேசுறது, இவைகள் எல்லாமே இந்த வக்காரம் அஞ்சு இருக்கு. இந்த அஞ்சும் எங்க சுவாமிகிட்ட அற்புதமா சோபிச்சு இருக்கும். சுவாமி பெரிய பெட்டக்கர வேஷ்டி தான் சாத்தின் ஆகும், அதை கம்பீரமா சாத்தின் இருப்பார். அதே மாதிரி திருமேனி ஆஜானுபாகவா எழுந்துள்ளிருப்பார், ஆஜானுபாகவா ரொம்ப கம்பீரமா எழுந்துள்ளிருப்பார் சுவாமி, நான் அப்படியே ஜொலிப்பேர் அப்படியே வஸ்திரேன உபுஷா வாச்சா பேச்சிருக்கே அப்புறமா இருக்கும் சுவாமி. ரொம்ப கோபம் வந்தா கூட சரி ரொம்ப நிஷ்டூரமா பேசவே தெரியாது சுவாமிக்கு, ரொம்ப அற்புதமா பேசியாகும் சுவாமி மதுரமா. வித்யா தேசிகனே அபராவதாரம் அந்த மாதிரி ஞானம் சுவாமிக்கு. இது வினய நினைச்ச அவ்வளோ இருந்தாலும் நம்ம பெரியவாழ்க்கெல்லாம் கர்வமே கிடையாது. அந்த வாக்கியம் அவனுக்கு பின்னாடி வரப்போறது 3வது அத்தியாயம் 4வது பாகத்துல, பாண்டித்ய நிர்வித்ய பால்யேன திஷ்டா சேத் அப்படின்னு நிறைய படிச்சுட்டேன்றதுனால
கர்வப்படக்கூடாது, அகங்காரம் கூடாது. ஒரு சின்ன குழந்தை எப்படி இருக்கும், தான் அழகா இருக்கும்னு அது தெரியுமா? அந்த மாதிரிலாம் இருக்காது இல்லையா? அத மாதிரி சுவாமி வந்து எதுவுமே தம்பமோ எதுவுமே இருக்காது சுவாமி கிட்ட. கம்பீரமா எழுந்தொழி இருக்கும், சேவிச்சாக்கா அத்தனையும் விசாரிச்சாகும், அவ்வளவு நின்னா குசல பிரச்சனை எல்லாம் பண்ணி ஆகும். அதனால இவாளுக்கெல்லாம் சுவாமியை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு, சேவிச்சுட்டே இருக்கணும் போல இருக்கா, அவள் கை கோப்பேன்னு நின்று இருக்கா. சுவாமி சாச்சர் நீங்க இப்ப போயிட்டு வாங்கோ, இப்ப இங்க இருக்க வேண்டாம், என்ன இது வேதாந்த நான் சொல்லிட்டு இருக்கேன், இதை நீங்க எல்லாம் கேட்க கூடாது. அவளுக்கு புரியுற மாதிரி அழகா சாச்சாச்சு சுவாமி. ஏன்டா நீங்க நினைக்கிறீங்க, போயிட்டுறீங்களேன் அப்படின்லாம் சொல்லல, இங்க வேதாந்தம் சொல்லிட்டு இருக்கிறதுனால இதை கேட்க கூடாது நீங்க எல்லாம், அதனால நீங்க எல்லாம் போயிட்டு வாங்கோ அப்படின்னு சுவாமி சாச்சுட்டார். அவளும் எவ்வளவு பக்தின்னாக்கா உடனே சேவிச்சுட்டு கிளம்பி போயிட்டாவும். அதுக்கப்புறம் சுவாமிக்கு அலட்சேபம் சாச்சாச்சு. இதுல இதான் விஷயம், ஒரு பாரதமோ அல்லது இதிகாசங்களோ புராணங்களோ இதெல்லாம் ஒரு பிராமணனை வச்சு சொல்லச்சு அவ கேட்கலாம், ஆனால் இதுவோ பிரம்மசூத்திர பாஷ்யம், இதை சொல்ற சமயத்துல அவ கேட்கக்கூடாது. திரையின ஸ்ருதி கோச்சரா. ஆகவே இவ வந்து அவ ஆச்சாரியால அண்டி இருக்கணும், அவளுக்கு சுசுரூஷ பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அந்த தர்மங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த சுசுரூஷ பண்றது அதெல்லாம் அவனுடைய தர்மங்கள், வர்ண தர்மம். எப்படியானால் பிராமண தர்மம்ன்றது ஒரு யாகாதிகள்லாம் பண்றது, யஜனம் யாஜனம், தாய் யாகம் பண்ணலாம், இன்னொருத்தருக்கு யாகம் பண்ணி வைக்கலாம், இதை மாதிரி பண்ணிட்டு அவன் நிம்மதியா இருக்கலாம். க்ஷத்ரியனோ க்ஷத்ரிய தர்மத்தை அனுஷ்டிக்கலாம். அந்த மாதிரி இவன் தன்னுடைய தர்மத்தை அனுஷ்டிச்சான்னு அது அவனுக்கு மோட்சத்தை கொடுக்குமே. அதனால அவன் உபாசனம் பண்ணா என்ன தப்பு? ஞான ரூபத்தை ஞான ரூபமானதான் இருந்த உபாசனம், அது அவன் காதால வாங்கிக்கிறான், ஸ்மிருதிகள் ஆச்சாரியாளர்கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறான். வாங்கிட்டான்னாக்கா அவனுக்கு அது அந்த உபாசனன்றது சித்திச்சுடுமே, சித்திச்சுடுத்துன்னா அவன் இது பண்ணலாமே. பெருமாள் சொல்றார், மாம்ஹி பார்த்தவ்யபா ஸ்ருத்ய ஏபிஸ்யு பாபயோனயா ஸ்ரீயோ வைஷ்யா சத அசூத்ரா தேபி யாந்தி பராங்கதி. இந்த மாதிரி பாபயோனிகளா இருக்கா, அது யாராருன்னாக்கா ஸ்திரீகளையும் சேர்த்துட்டார், எந்த ஸ்திரீயா இருந்தாலும் சரி. ஏன்னா தியாகமூர்த்திகள் ஸ்திரீகள், தர்மபுத்திரர் கொண்டாடுற இவளுடைய இதை பாருங்கோ, எப்படி இவா தியாகமூர்த்திகளா இருக்கா. எல்லாத்தையும் விட்டுட்டு தன் பர்த்ரு குடும்பமே தனக்கு கதி அப்படின்னு இருக்கா. தன்னுடைய பர்த்ரு குடும்பத்துல யாராருக்கு எது எது பிடிக்குமோ அதுதான் இவ பண்ணுவாளே, தவிர்த்து தனக்கு பிடிக்கும்னு அவ பண்ணிக்கிறது இல்லையே. எல்லாத்தையும் விட்டுடுறா, எத்தனை சகிச்சிக்கிறா, அதே புருஷா சகிச்சுக்கிறாளா, விட்டு கொடுக்குறாளா, ஸ்திரீகள் எப்படிலாம் இது பண்றாது. அந்த மாதிரி ஸ்திரீகள் கிடைக்கிறது அவளவா சேர்க்க வேண்டாமா, கொண்டாடுற கிருஷ்ணர் தியாக ரூபம் இவாழலாம் அப்படின்னு. இப்படி தியாகம் பண்றதுனால என்ன இருக்குன்னாக்கா, இவாளுக்கு எவ்வளவு கஷ்டம், அதனால அந்த கஷ்டத்தை வெளில சொல்ல முடியல. புருஷன் வீட்டுக்கும் அனுகூலமா இருக்கணும், தன்னுடைய பிறந்த வீட்டையும் விட்டு கொடுக்க கூடாது, தன் குழந்தைகளையும் பார்த்துக்கணும், இந்த பர்த்தாவையும் பார்த்துக்கணும், எல்லாத்தையும். எப்படிலாம் இருக்காவா, எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறது ஜென்மம், உடம்புனால கஷ்டத்தை அனுபவிக்கிறது, மனசனால கஷ்டத்தை அனுபவிக்கிறது, ஒரு சுகம் கிடையாத வாழ்க்கு. எப்படிலாம் இவ கஷ்டப்படுறா, இந்த கஷ்டங்கள்லாம் இருந்ததுன்னாக்கா நிறைய பாப்பங்கள் இருக்கிறது தானே வருது. பாப்ப யோனையா இந்த மாதிரி இவ பிறந்துட்டாளே, இப்படிப்பட்டவாள்லாம் கூட சரி என்ன ஆசிரியச்சுட்டாக்கா, அவ பரமாங்கதி ரொம்ப சுந்தகதியான மோட்சத்தை அடைஞ்சிடுவாவா அப்படின்னு பகவான் சொன்னானே. அப்படி சொன்னதுனால இது தோஷமே இல்லை. அதனால இவ ஞானத்தை வந்து அடையிறா, தன்னுடைய ஜாதி இருக்கே அந்த ஜாதிக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய கர்மாக்களை அனுஷ்டிக்கிறா. இப்படி கர்மாக்களை அனுஷ்டிச்சாக்கா அவளுக்கு எல்லாம் சரியா போயிடுறது. இங்க ஜெயமணி சொன்னார் அப்படின்னாக்கா, ஜெயமணி இடத்துல உள்ள என்ன ஒரு வாக்கியம் சொல்றது, இந்த மாதிரி வேதாத்தியனம் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிடுத்து. அந்த வாக்கியத்துக்கு கேள்வி வந்துடுச்சு, என்ன அத்தியனம் பண்ணணும்னு சொல்லிட்டா என்ன யார் அத்தியனம் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சொல்றது அஷ்ட வருஷம் பிராமணம் அப்படி ஈத அப்படிங்கிறது, பிராமணனா 8 வயசு இருந்தாக்க அவனுக்கு உபநயனம் பண்ணி வச்சுடு. அப்ப உபநயனம் பண்ணி வச்சுட்டா எதுக்குன்னாக்க, உபநயனம் பண்ணாதான் அத்தியனம் பண்ண முடியும். இவன் அத்தியனம் பண்ணணும், அதுக்கோசரம் உபநயனம் பண்ணிடுறோம். உபநயனம் பண்ணிட்டாக்க நம்ம என்ன பண்றான், வந்து இந்த விசாரத்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுடலாம். அதனால உபநயனம் பண்ணவனு இவன் கேட்கறான், உபநயனம் எடுத்து நான் என்ன பண்ணணும். அந்த வேத பாகனுக்கு அது கேட்கறது, என்ன அத்தியனம் பண்ண போறது யார் அப்படின்னு. பரஸ்பரம் ஆகாங்கஷை, பரஸ்பரம் அபேட்சை இருக்குது, நான் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணணும்ட்டு. இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருச்சுனாக்கா வேத பாகத்தை அத்தியனம் பண்றவா பிராமண ஆள்,
திரைவர்ணிகால். அந்த மாதிரி திரைவர்ணிகாலால அத்தியனம் பண்ணப்படுறதுனால வேதத்தினுடைய ஆகாங்கையும் சமணமாயிடுத்து. இப்படி ஜெயமணி சொன்னது என்ன அப்படின்னாக்கா, பரஸ்பரம் ஆகாங்கை கேள்வி, நான் என்ன பண்ணணும்னு இவன் கேட்கிறான், அந்த வேதம் கேட்கறதுக்கு என்ன யார் அத்தியனம் பண்ண போறா அப்படின்னுட்டு, இவனோ வேதாத்தியனம் நான் என்ன பண்ணணும்னு கேட்டான், இது ரெண்டும் ஒன்னா சரியா போயிடுத்து, அங்க முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இங்க பிரம்மகாண்டத்திலேயோ ஞான ரூபமா இருக்கிறதுனால இவன் வந்து அப்படியே இது பண்ணலாமே, இந்த குரு கிட்டேந்தோ கேட்டுக்கிறான். கேட்டுண்டான்னாக்க காதால தர்மங்களை கேட்டுண்டான். அந்த இதை வச்சுட்டு இவன் வந்து பிரம்மோபாசனத்தை பண்ணட்டும், அவாவா வர்ணத்துக்கு ஏத்த மாதிரி, அவாவா ஆசிரமத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி தர்மங்களை அனுஷ்டிச்சு அங்கமாக அனுஷ்டிச்சு எல்லா மோட்சத்தை அடைவாளோ தர்ம வித்தியை முடிப்பாளோ அது மாதிரி இவன் தன் வர்ணத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணிட்டு போறான், அதனால இவனுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொன்னா அதை நம்ம ஒத்துக்க மாட்டோம். இது சித்தாந்தம் என்ன, ஒரு கொஷில் அபிப்பிராயம் சொல்லிட்டோம். சித்தாந்தம் என்ன அப்படின்னாக்கா, இது என்ன ஆனாலும் சரி பிரம்மோபதேசம்ன்றது ஒண்ணு ஆகணும். பிரம்மோபதேசம்ன்றது என்னது அப்படின்னாக்கா, ஞானத்தை சம்பாரிச்சுக்கிறதுக்கோசரம் ஞானத்தை வேதாத்தியனம் பண்ணணும், அதனால ஞானம் வரணும், ஞானம் வந்து எல்லாம் முடிச்சுட்டு விரதசமாவர்த்தனம் ஆகி கல்யாணம் பண்ணிட்டு அதன் பிறகு ஆதாரம் பண்ணிக்கணும். இதுக்கெல்லாம் தேவையா இருக்கிறது முதல்வது பிரம்மோபதேசம் தான். இந்த சம்ஸ்காரம் இவனுக்கு ஆச்சுனாக்க இவன் வேதாத்தியனம் பண்றதுக்கு உள்ள போகலாம், அதன் பிறகுதான் அடையலாம். அதனால அதை அடைஞ்சிடணும். அதை அடைஞ்சிட்டாக்க இவனுக்கு எல்லாத்துக்கும் அதிகாரம் உண்டு. இப்போ அந்த பிரம்மோபதேசம்ன்றதே இவனுக்கு இல்லையே, பிரம்மோபதேசம்ன்றதே ஒண்ணு இல்லையோ இல்லையோ, அது இல்லாததுனால இவனுக்கு எப்படி இது இது கிடைக்கும்? இப்ப பிரம்மோபதேசம் இல்லை, அதனாலேயே அத்தியனம் முடியாது. அத்தியனம் இல்லாததுனால இவனுக்கு வந்து ஸ்நாதக விரதம் இல்லை, அதன் பிறகு கிருஹணியோட ஆதானமும் இல்லை, ஆதானம் இல்லாததுனால எந்த கர்மாவும் வராது. அது எப்படி அங்க சொல்லப்பட்டதோ அத மாதிரி இருக்கும். ஏன் அப்படி இதை வந்து சொல்லணும்? இப்ப நாங்க என்ன கேட்டோம், பூர்வபக்ஷி ஞானம் தானே கேட்டோம், ஞானம் தானே கேட்டோம். அப்ப ஞானத்தை கேட்கச்சே அந்த ஞானம்ன்றது குருமுகமா கிடைச்சிடுமே, அதையே நீங்க இல்லைன்றீங்கோ அப்படின்னு கேட்டாக்கா, பிரம்மோபதேசம் தான் நாங்க சொன்னமேன்னா அதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கா? அதுக்கு பிரமாணம் ஒண்ணு இருக்கு. அது வந்து என்ன இருக்குன்னாக்கா, ஜாபாலின்னு ஒருத்தர், இந்த ஜாபாலின்றவருக்கு பேரும் தெரியாது. இந்த குழந்தை வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறது, இது வந்து சாந்தோக்கியன்ற கதை வருது, படிக்கணும்னு ஆசைப்படுறது. உடனே அம்மா கிட்ட வந்து கேட்கறது, அம்மா அம்மா நான் என்ன படிக்கணும்னு ஆசையா இருக்கு, நான் குருகுலத்தை போய் படிக்கட்டுமா, போய் படிக்கேன் அப்படின்னு சொல்லிவிடுறா அம்மா. இந்த குழந்தை வந்து குருவை சேவிக்கிறது, சேவிச்ச உடனே குரு கேட்கிறார், ஆச்சாரியர் என்ன வேணும் அப்படின்ட்டு, நான் வாசிக்கணும். வாசிப்போ, அது போட்டோம், உனக்கு உனையினெல்லாம் பரணம் இல்லையோ, நீ யாருக்கு பிறந்தேன், உங்க தகப்பனார் பேர் என்ன, தாயார் பேர் என்ன, உன் கோத்திரம் என்னன்னு சொல்லு அப்படின்ட்டு. இந்த குழந்தை சொல்றது, எனக்கு ஒண்ணுமே தெரியாதே, எங்க அம்மா கிட்ட இவனா கேட்டுன்னு அர்த்தமா, சரி கேட்டுன்னு வா. எவ்வளவு தூரம் அவள்லாம் இதுவா இருந்திருக்கா பாருங்க, பிரத்யக்ஷமா வெளிப்படையா மனசுல ஒண்ணு வச்சுக்காம இருந்திருக்கா அவள்லாம். அந்த குழந்தை அவ தாயார்கிட்ட போய் கேக்குறது, அம்மா நான் வந்து வாசிக்கணும்னு சொன்னேன், குருவோ இத மாதிரி நீ என்ன கோத்திரம் அப்படின்லாம் கேக்குற, எனக்கு கோத்திரம் எல்லாம் தெரியலையே, நான் யாருக்கு நான் பிறந்தேன், எங்க அப்பா பேர் என்ன, எங்க கோத்திரம் என்னன்னு கேட்கறது குழந்தை. அதுக்கு அம்மா சொல்ற, என்ன பாரு, நான் எவ்வளவு வசத்துல இளமையில நிறைய பேர் சுசூழ பண்ணேன், அத்தனை பேருட்ட எனக்கு ஏதோ ஆயிருக்கு, அதுல நீ யாருக்கு பிறந்தேன்னு எனக்கு தெரியல, நீ என் பேர் ஜபலா, ஜபலியனுடைய புள்ளனி, அதனால நீ போய் உங்க குரு கிட்ட இதை வந்து சொல்லு அப்படின்னு இந்த குழந்தை கிட்ட சொல்றா. இந்த பையன் என்ன பண்றான்னாக்கா, அங்க போய் சேவிக்கிறான் குருவை, என்னப்பா என்ன கோத்திரம் கேட்டையா அப்படின்னு கேட்கிறார் அவர். அதுக்கு அம்மா சொன்னதை அப்படியே ஒப்பிச்சிருக்காங்க, எங்க அம்மா வந்து இளம் வயசுல எத்தனையோ பேருட்டு இதுவா இருந்திருக்கா, அதனால நான் யாருக்கு பிறந்தேன்னு தெரியாதான், ஆனா எங்க அம்மா பேரு ஜபலா, ஜபலி என்னுடைய பிள்ளை நானு, என்னை ஏத்தனை பாடம் சொல்லுங்க அப்படின்னு இதை கேட்கறது. அங்க இருக்கிற மீதி குழந்தைகள்லாம் ரிஷிகளுடைய பிள்ளைகள் ராஜகுமார எல்லாரும் உட்காண்டிருக்கா, அவ அத்தனை பேரும் கொல்லுன்னு சிரிக்கிறா, அப்பா பேர் தெரியாதவன், கோத்திரம் தெரியாதவன், அம்மாவோ இப்படிப்பட்டவள், அப்படிப்பட்ட பையன் வந்து இங்க வாசிக்கு வரானே நம்மளோட அப்படின்னு. அப்படி சிரிக்கிற சமயத்துல ஆச்சாரியர் சொல்றாரு அவளை பார்த்து, இந்த மாதிரிலாம் சிரிக்க கூடாது,
சட்டத்திட்டம் பண்ணிட்டு அந்த பையனை பார்த்து சொல்ற, நீ உண்மையை சொன்னியோ, அதனால நீ பிராமணனா தான் இருப்ப, நீ பிராமணனுக்கு தான் பிறந்திருப்ப, அதனால நான் வந்து என்ன தெரியுமா பண்றேன், உனக்கு உபநயனம் பண்ணி வைக்கிறேன், வா சமைத்து எடுத்துக்கோ அப்படிங்கிறது. அதை எடுத்துட்ட உடனே அதுக்கப்புறம் இந்த குழந்தை என்ன பண்றது, வாசிச்சு பெரிய மகிழ்ச்சியா மாறுது, நீ ஜபலியினுடைய பிள்ளையோ இல்லையோ அதனால உனக்கு ஜபாலின்னு பேரு, ஜபலியினுடைய பிள்ளைன்றதுனால ஜபாலின்னு உனக்கு பேரு, வா சமைத்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வாக்கியம் சொல்ற, சமிதம் சௌமிய ஆகர உபத்வா நேஷ்யே, உன்னை ஸ்வா உன்னை உபநேஷ்யே, உன்னை வந்து ஐஷின்னு போறேன், எது எங்க ஐஷின்னு போறேன், வித்திய கிட்ட ஐஷின்னு போறேன், பிரம்ம வித்திய கிட்ட ஐஷ், சாதாரண வித்திய வேத வித்யா, அந்த வேத வித்திய முடிஞ்ச உடனே பிரம்ம வித்திய கிட்ட உன்னை ஐஷின்னு போறேன், உன்னை ஐஷின்னு போயிட்டேன்னு எல்லாம் கத்துக்கலாம், நீ அதனால வாப்பா அப்படின்னுட்டு இவர் வந்து கூப்பிடுறார் தன்னுடைய அந்த சிஷ்யனை. இப்ப என்ன எடுத்ததுல, ஒரு படிக்கணும் அப்படின்னாக்கா அத்தியனம் பண்ணணும் அப்படின்னா இந்த குழந்தைக்கு உபநயனன்றது ஒன்று ஆகணும், பிரம்மோபதேசன்றது ஒன்று ஆகணும், அந்த சம்ஸ்காரம் இருந்தாதான் இவனால அத்தியனம் பண்ண முடியும். அந்த உபநயன சம்ஸ்காரம் முக்கியம், அது இங்க கோடிட்டு காமிக்கப்படுறதே உபநிஷத்துல, அப்படின்றது அப்படி காமிக்கப்படுறதுனால அவனுக்கு உபநயனம் ஆனாதான் இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு யோக்கியதை உண்டு. உபநயனன்றது ஒண்ணு ஆகல என்னாக்கா அவனால தெரிஞ்சுக்க முடியாது. சரி, அப்படியானா ஸ்திரீகளுக்கு எப்படி அப்படின்னு கேள்வி வர முடியும். அப்ப ஸ்திரீகளுக்கு சொல்லச்ச இவ என்ன பண்ணிட்டான்னாக்கா, விவாகம் இருக்கே ஸ்திரீகளுக்கு விவாகம்ன்றது, அது உபநயன ஸ்தானம், அது உபநயன ஸ்தானம். அது மட்டும் இல்லாம பர்த்தா பண்றதுன்றது ஸ்திரீகளுக்கும் சேர்ந்து வந்துடும். ஏன்னா இவன் கர்மாக்கள்லாம் அனுஷ்டிச்சு அது துவாரா, அதாவது நாராயண பிரித்தியர்த்தமாக பண்றான், பண்றவன் அவளோட சேர்ந்துதான் பண்றான், பன்னெண்டு இவன் பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறான். அனுஷ்டிக்கச்சே அந்த இது சொல்றோம் இல்லையோ, நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரன் முற்றவும் அப்படின்னு, அந்த மாதிரி இவன் இந்த புருஷன் பண்றதுனால அந்த ஸ்திரீகளுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. ஜெய்மினியில ஒத்துன்றிருக்கார், தம்பத்தியோகோ யாசத்யவர்த்தி கர்த்தம் அப்படின்னு ஒத்துன்றிருக்கார், சகாதிகாரம். அவ இல்லாம இவனால ஒன்றும் பண்ண முடியாது, இவன் இல்லாம அவனால ஒன்றும் பண்ண முடியாது, அது வைதிக கர்மாவோ லௌகிக கர்மாவோ எதுவாக இருந்தாலும். அதனால அந்த கிருஹிணியினுடைய சம்பந்தம் இருந்தாதான் அவனுக்கு ரூபமே சித்திக்கிறது, யாகமோ எதுவா இருந்தாலும், அதனால தோஷம் இல்லை. அப்படி பார்த்தோம்னாக்க அவள் வந்து வேதாத்தியனா இல்லை, வேதாத்தியனெல்லாம் அவளுக்கு இல்லை, வாஸ்தவம் ஸ்திரீகளுக்கும் இல்லை, அந்த சூத்ராளுக்கும் இல்லை, இல்லாட்டா கூட ஸ்திரீகளுக்கு இவனோட சேர்ந்ததுனால ஓரளவு இது வரும். அது வந்து சுவாமி கிட்ட மைத்திரை வித்தியை வரைச்சே நாங்கள் கேட்டிருக்கோம், ஸ்திரீகளுக்கு அதிகாரம் உண்டான்ட்டு சுவாமி அது யுகதர்மம் சாய்ச்சிட்டார், அந்த யுகத்துல வந்து அத மாதிரி இருக்கும் அப்படின்னு சாய்ச்சிட்டார் சுவாமி. ஆக இந்த மாதிரி சொன்னதுனால அந்த உபநயன சம்ஸ்காரம்னு ஒண்ணு இருந்தாதான் இவாளுக்கு அத்தியனம் பண்ண முடியும். அது இல்லாததுனால கேவலம் பாரதத்தை கேட்கிறேன், இத இதிகாசத்தை கேட்கிறேன், புராணங்களை கேட்கிறேன்னு சொன்னதுனால ஞானம் எல்லாம் இதுக்கு போராது, சாமர்த்தியம் வேணும், அர்த்தித்வம் இருக்கு, அர்த்தித்வம் எனக்கு மோட்சம் வேணும்னு ஆசை இருக்கு, ஆனால் அதுக்கு சாமர்த்தியம் ஒண்ணு வேணும், அத்தியனம் பண்ணணும், அத்தியனம்ன்றதுதான் பிரதானமான சாமர்த்தியம், வித்யா அது இருந்தாதான் இவளால முடியும். அது இல்லையே, அது இல்லாததுனாலதான் இது கிடையாது. ஆனால் நம்ம சம்பிரதாயத்துல என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்கா, அஷவீஷ்ணவ சம்பிரதாயத்துல இந்த ஞாச வித்தியன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, சரணாகதி வித்தியை, அதை நம்ம ஏத்துட்டு இருக்கோம். இதுவும் வேதத்துல சொல்லப்பட்டதுதான், ஆத்மானு ஓமித்தி ஆத்மானம் இஞ்சியத்தை மூக்ஷுவை சரணாகம் பிரபத்தியே, இந்த மாதிரி வாக்கியங்கள்னால சரணாகதி வித்தியானது சொல்லப்பட்டிருக்கு. இது அந்தனர் அந்தியர் அப்படிங்கிற சுவாமி அதிகாரத்துல பிராமணாலேருந்து ஆரம்பிச்சு இத்தராள் பஞ்சமால் பரியந்தம் இது உண்டு, எல்லாருமே சரணாகதியை விசேஷமா பண்ணிக்கலாம் அப்படி சொன்னதுனால சர்வ வித்யாதிகாரம் சொல்லுறது. சர்வ வித்தியகள்லயும் இந்த சரணாகதி வித்தியானது எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு, சர்வாதிகாரம், அனைத்து பேரும் அதிகாரம் பண்ணிக்கலாம், அதிகாரியா அருள்லாம் இதுல. அப்படி பண்றதுனால நம்ம சித்தாந்தத்துல அதுவும் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல இது ரொம்ப வசந்ததா போயிடுறது. அதையும் ஒரு சுவாரஸ்யம், பாஷ்யக்காரர் வந்து இங்க பிரயாசம் பண்ற அத்வைதிகள் எல்லாம் பார்த்து ஸ்ரீபாஷ்யத்துல, இது வந்து நாங்க எங்க சித்தாந்தம் வேணா இதெல்லாம் சரியா போகும், நீங்க தான் வாக்கியார்த்த ஞானம் அப்படிதான் சொல்றீங்கோ,
அதுவும் நிர்விசேட பிரம்மன் தானே, எல்லாம் பொய் தானே, எல்லாமே மித்யா பொய்ன்னு சொல்லிட்டாக்கா அவன் வந்து வேதாத்தியனமாக என்ன எதுவும் பண்ண வேண்டாம், எல்லாருக்குமே நீங்கள் மோட்சம் சொல்லணும், ஆனால் நீங்கள் அபசூத்ராதிகளும் உங்களால் எழுதவே முடியாதுன்னு பிரயாசம் பண்ணுறார் எம்பெருமானார். ஏன் அப்படின்னாக்கா அவ சித்தாந்தத்தில் எல்லாம் பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா பிரமைவாகம் நச்சாபரக ஜீவோ பிரம்மைவ நாபரக அப்படின்லாம் இருக்குது, அதனால் எல்லாமே பொய் தானே அப்படி இருக்கச்ச, சூத்ரான்றதும் பொய் தான், பிராமணன்றதும் பொய் தான் அப்படின்ச்சா உடனே இருக்கு அத்தியன் இருக்கு, அதை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க, வெறும் நாலு வாக்கிய மகா வாக்கியங்கள் அதை தெரிஞ்சுட்டாக்கா அந்த மகா வாக்கியங்கள்னால நீங்கள் எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாமே, அதை விட்டுட்டு இதை வந்து உங்கள் சித்தாந்தத்தை ஒட்டியே வராதே அப்படின்னு கேட்க போறாரு சுவாமி எம்பெருமானார் சிவபாஷ்யத்தில். அதனால இந்த சூத்த இந்த ஸ்லோகத்தில் பொதுவாக இவாளுக்கெல்லாம் பிரம்ம வித்தியனையும் அதிகாரம் இருக்கட்டும் அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அதுக்கு வராது. ஏன்னா உபநயனம்னு ஒரு பிரம்மோபதேசம்னு ஒரு சம்ஸ்காரம் இருக்கு, அந்த சம்ஸ்காரம் இருந்தால்தான் இவாளால் உள்ள பிரவர்த்திக்கவே முடியும், அது இல்லைன்னாக்கா இதே முடியாது, அவளுக்கு அதிகாரம் சொல்ல முடியாது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாய்க்கிறார். இப்போ பாருங்கோ, ஜெய்மின்யுக்தா பசூத்ராதிகரண சரணே நாஸ்தி வித்யா அக்னிலப்திஹி சூத்ராதீனாம் ததாபி ஸ்மிருத பர பஜனாதிக்ரியா ஜாகடீதி ஸ்ரோத்ருத்வாத் பாரதாதே ஸ்வஜனி சமுச்சிதைஹி கர்மபிச்சேத்ய யுக்தம் பிராப்தே பிரம்மோபதேசே சுபநயன பராமர்சனாதி பிரசித்தம். ஜெய்மின்யுக்த அபசூத்ராதிகரண சரணேகே, ஜெய்மினி மகர்ஷி வந்து அபசூத்ராதிகரணம் பண்ணிருக்கார் மீமாம்சையில், அந்த அதிகரண சரணி அந்த வழியில பார்த்தோம்னாக்கா வித்தியே வராது சூத்ராளுக்கு. நாஸ்தி வித்யா அக்னி லப்திஹி, வித்யாயாக லப்திஹி நாஸ்தி, அக்னேகே லப்திஹி நாஸ்தி, வித்யினுடைய அடைதலும் இல்லை. அதே மாதிரி அக்னியினுடைய அடைதலும் இல்லை, அக்னியும் அடையறதில்ல வித்யும் அடையறதில்ல, வாஸ்தவம் தான். சூத்ராதீனம், சூத்ராதீன் சூத்ர வைஷ்யா இந்த ஸ்திரீகள் இவர்கள்லாம் கிடையாது தான். ததாபி அப்படி இருந்தாலும் ஸ்மிருத பரபஜனாதிக்ரியா, ஸ்மிருதியில் சொல்லப்பட்டது, ஸ்மிருதிகள்னா என்ன, இதிகாச புராணாதிகள்லாம், இதிகாச புராணாதிகள்னா அவளை வந்து அவளுக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்றக்கே கேட்கலாமே, அதை கேட்டுண்டே இது பண்ணலாம். ஸ்மிருத பரபஜனாதிக்ரியா, பரன் பரமாத்மா, பஜனம் உபாசனம், பரோபாசனம் பரபிரம்ம உபாசனம், அதுல அதிக்கிரியா, அதிக்கிரியான்னாக்கா அதிகாரம், அதுல உண்டு ஜாகடி அவனுக்கு சம்பவிக்கும், ஜாகடின்னா சம்பவிக்கும் ஜாகடி. அப்படியானாக இவனுக்கு ஞானம் எப்படி வரும் அப்படின்னா ஸ்ரோத்ருத்வா பாரதநாதே, இவனுக்கு வந்து பாரதங்கள்லாம் கேட்கிறானோ இல்லையோ, பாரதங்கள்லாம் கேட்டதுனால இவனுக்கு அந்த ஞானம் வந்துடும் அவனுக்கு. பாரதாதேயே ஸ்ரோத்ருத்வா பாரதியாச புராணாதிகள்லாம் எல்லாம் கேட்டுதான் இவனுக்கான், கேட்டு இருக்கிறதுனால இவனுக்கு அந்த ஞானம் வரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்வஜனி சமுச்சிதைஹி, ஸ்வஜனி தன் ஸ்வ தன்னுடைய ஜனி ஜென்மா, அதாவது சூத்திர ஜென்மா, அந்த தன்னுடைய ஜென்மாவுக்கு ஏத்த மாதிரி சமுச்சிதைஹி, அதுக்கு சமுச்சிதமா இருக்கக்கூடிய உச்சிதமாக அதுக்கு தகுந்ததா இருக்கக்கூடிய கர்மபிஸ்த கர்மாக்கள் இருக்கு, கர்மாக்கள் இருக்கிறதுனால இவனுக்கு வந்து அந்த கர்மாக்கள் சுசுரூஷை இந்த மாதிரி அவனுக்கு கர்மாக்கள் இருக்கு, அந்த கர்மாக்களை வச்சுட்டு இவன் வந்து தெரிஞ்சுக்கலாமே. இப்படி தெரிஞ்சுக்கிறதுனால இவன் வந்து பிரம்மோபாசனத்தையும் அனுஷ்டிக்கலாம், அப்படி அனுஷ்டிச்சுட்டான்னாக்க இவனுக்கு அதில் யோகியதை இருக்குது, அதனால இவனுக்கு மோட்சமும் வரும், அதில் தவறு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவன் அவனை கேட்குறா, இது வந்து லோகத்தில் வேதத்தினால் தெரிஞ்சுக்கணும் நம்ம சொல்கிறோமோ இல்லையோ, பொதுவாக வேதத்தினால தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப சூக்ஷமாக தான் இருக்கும், அதே இந்த புராணங்கள் இதிகாசங்கள்லாம் இருக்கு பாருங்கோ அது விசதமாக சொல்லும், அதுவும் கதைகள்லாம் சொல்லி அதை வச்சு சொல்லிக் கொடுக்கும், அப்படி சொல்லி கொடுக்கறதுனால இன்னும் ரொம்ப விசாலமான ஞானம் உண்டாகுமே, அப்படிப்பட்ட ஞானம் வந்ததுன்னாக்கா அவன் வந்து இது பண்ணிட்டு போயிடலாம், விஷயத்தை தெரிஞ்சுட்டு அவன் உபாசனம் பண்ணலாம். ஏன்னா
அந்த வேத வித்தியோ அக்னியோ வேணாம் வராத வாழ்க்கை. ஏன்னா ஜெயமணி சொல்லிட்டார் அப்படின்னு. ஆனா இங்க அப்படி இல்லை. ஏன்னா ஸ்ராவையே சதுரோ வர்ணான் கிருத்வா பிராமண மக்ரதா அப்படின்னு பாரதத்திலேயே இருக்கு. நாலு வர்ணங்களையும் பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரா நாலு பேருக்குமே பிராமணன் முன்னாடி உட்காந்து வச்சுட்டு அவளுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் உபதேசம் பண்ணுங்கோ, அவளை கேட்க வையுங்கோ, காதால அவ கேட்டுக்கட்டும் அப்படின்லாம் வாக்கியம் இருக்கே. அதனால இவ வந்து பண்ணட்டும். அதான் வந்து அப்படின்னாக்க அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, யஜ்யேன தானேன தபசா அநாசகேனன்னு இருக்கே. யஜ்யத்தினாலேயோ தானத்தினாலேயோ தபஸினாலேயோ உபவாசத்தினாலேயோ பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கணும். அதுக்கெல்லாம் அங்கங்கள், பிரம்ம வித்தியக்கு இவைகள்லாம் அங்கங்கள். யாகம் அங்கமா இருக்கும், தானம் அங்கமா இருக்கும், தபஸ் அங்கமா இருக்கும், உபவாசம் அங்கமா இருக்கும். அதனால அப்படிதானே பண்ணணும்னு சொல்றதுக்கு. அப்படி செய் இவாளுக்கு யாகமோ தானமோ தபஸோ உபவாசமோ இல்லையே, என்ன பண்ணுவா? அதுக்கு சமாதானம் சொல்லச்சே வஸ்தம்தான், அது உங்க தர்மத்தில். அது இது வந்து யஜ்யம்னாக்கா பிராமணன் வந்து சன்னியாசி கிரகஸ்தனா இருந்தானாக்கா யஜ்யம், அதுல பிரம்மச்சாரியும் சரி, அதுல இதை இது பண்ணிடலாம். தானம்ன்றது க்ஷத்ரியனுக்கு வரும். அந்த மாதிரி தபஸ்ன்றது சன்னியாசி பரிவராஜ வானப்பிரஸ்தனிவாளுக்கு வரும். அசனம் அனசனம் உபவாசம் அது எல்லாருக்கும் உண்டே. அதனால உடம்பு காயக்லேசங்கள்லாம் பண்ணிக்கிறது, உடம்பெல்லாம் ரொம்ப கிளேசப்படுத்திண்டு பண்றதுன்றது, இப்படிலாம் பண்றதுன்றது எப்படி அவளுக்கு இருக்கோ அந்த மாதிரி இவாளுக்கும் அவாவா ஜென்மாவுக்கு அனுகுணமான சுசுரூஷாதிகள்லாம் படிக்கப்பட்டிருக்கே, அவைகளை கொண்டு இவா அனுஷ்டிக்கலாம் பிரம்ம வித்திய. அதனால இது தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு சமாதானம், கர்மபிஸ்தேதி அயுக்தம், அந்த மாதிரி பூர்வபக்ஷம் பண்றது தகுந்ததன்று. என்ன பிராப்தே பிரம்மோபதேசே, ஹி பிரம்மோபதேசம் வந்தாதான் இவனுக்கு, அடைஞ்சாதான் உபநயன பராமரிசன அதிப்பு சித்தம். பிரம்மோபதேசம் இவனுக்கு ஆச்சுன்னாதான் எதுவுமே நடக்கும். அதனாலதான் உபநயனம் எல்லாம் வேணும். சூத்திரக்காரர் சொல்ல போறார், சம்ஸ்கார பராமரிசாபிலா பார்த்த சம்ஸ்கார பராமரிசம், பிராமணனுக்கு உபநயனம் உண்டு அப்படின்னு சொல்லிருக்கு. அதே சூத்ராதிகளுக்கு அது கிடையாது அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. நசாஸ்யோ பதிசே தர்மம் நசாஸ்ய விரதம் ஆதிசே நசூத்ரே பாதகம் கிஞ்சித்து நச சம்ஸ்காரம் அர்ஹதி. உபநயனம்லாம் சம்ஸ்காரமே இல்லை அவனுக்கு. சூத்ரங்கிட்ட இது மாதிரி நம்ம சொல்லாட்டா தோஷம் இல்லை. ஏன்னா அவனுக்கு வந்து சம்ஸ்காரம்ன்றதே ஒன்று இல்லை. இதெல்லாம் இந்த காலத்துக்கு உண்டா இல்லையா அப்படின்ற கேள்வியெல்லாம் போக வேண்டாம். ஸ்திரீகளாக இருந்தாலும் சரி, சூத்ராளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அத்தியனம் பண்ணணும் பிராமணன் சொல்றது அவன் பண்றானன்னா அதெல்லாம் இல்லையோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த காலத்துக்கு வச்சு பார்க்க வேண்டாம். இதெல்லாம் அந்தந்த காலானுரோதம் அந்தந்த யுகானுரோதம் இதெல்லாம் சொல்லப்படுறது. அதனால எதுவும் தோஷம் இல்லை, எதுவும் தவறு இல்லை. அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம் அது. அதனால இந்த ஏன்னா சில பேர் இப்படி கேட்கிறா வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதாம, இஷ்டம் அவா காலத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்காது. இந்த காலத்துல மோசமான இதெல்லாம் மாறி மாறி நடக்கிறது, அதனால அதை பத்தி பார்க்க வேண்டாம். இது மாதிரி இருக்கு. அதனால இந்த உபதேசங்கள்லாம் இருக்கே இவைகள்லாம் சரியாத்தான் இருக்கு. பிராமணனுக்கு உண்டியோ க்ஷத்திரியனுக்கு உண்டியோ வைசியனுக்கு உண்டியோ இருக்கட்டும், இதனனுக்கு கிடையாது. அப்பா வந்து கேட்கிறா, நம்ம எல்லாம் தெரியும் விதுரர் தர்மவியாதர் இவாள்லாம் கூட எப்படி இருந்தா, இவாள்லாம் வந்து பிராமணால் இல்லையோ, ஒரு கசாப்பு கடை வச்சு நடத்துற தர்மவியாதர். விதுரர்லாம் என்ன பண்றாருனாக்கா இவாள்லாம் பூர்வஜன்ம சம்ஸ்கார விசேஷம், பூர்வஜன்ம சம்ஸ்கார விசேஷம் இருக்கு, அதனாலதான் இவாள்லாம் தெரிஞ்சுக்கிறா. அப்படி தெரிஞ்சுக்கிறதுனால இவாளுக்கு அந்த ஞானம் வந்ததே தவிர்த்து இவ இந்த ஜென்மாவில இவாள்லாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கல. ஒரு ஜென்ம வாசனை வருது, அந்த வாசனைன்றது அந்த கருவிலே திருவுடையார் மாதிரி இருந்தாக்கா அவளுக்கு அதெல்லாம் வரும். அப்ப அது தோஷம் இல்லை. அதனால இந்த அர்த்தம் சொல்லப்பட்டது இது கிடையாது. தர்மவியாதருக்கு வந்தது விதருக்கு வந்து அதை மாதிரி இவாளும் காதால கேட்டுக்கலாம் பிரம்மோபாசனம் பண்ணலாம் அப்படின்றது சொல்லக்கூடாது. இது இந்த வேத சம்பிரதாயம் இருக்கே வேத மார்க்கம் பிரதிஷ்டா பிரதிஷ்டைன்னு சொல்றவன், வேத மார்க்க பிரதிஷ்டைக்கு விருத்தமானது இது. பிரம்மோபாசனம் அவளுக்கு எல்லாம் உண்டுன்னு சொல்றது, அதனால இது கிடையாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல
சுவாமி பாய்க்கிறேன். பாருங்கோ, ஜெய்மன்யுக்தா பசூத்ராதிகரண சரணிர் நாஸ்தி வித்யாக்னிலப்திஹி சூத்ராதீனாம் ததாபி மிருதபரபஜனாதிக்ரியா ஜாகதீதி ஸ்ரோத்ருத்வாத் பாரதாதேஹ ஸ்வஜனி சமுசிதைஹி கர்மபிஸ்தேத்யுக்தம் ப்ராப்தே ப்ரஹ்மோபதேசே சுபநயன பராமர்சனாதி பிரசித்தம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.